ஹாய், எக்லிப்ஸ் ஐடிஇ விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோகேம்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைனில் கோடிங் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஜாபுக்கு போகணும், நல்ல கரியர் பில்ட் பண்ணணும்னு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ப்ரோகேம்ப் அப்படிங்கிறது. அப்போது அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா Brototype.com அப்படிங்கிற சைட்டுக்கு போகணும். இது ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது, உங்கள் கரியர் டெவலப்மெண்ட்காக ஒரு இடத்துல உட்காந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம். அப்போ இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இங்கே தெரிகிற லிங்க்ல போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம Brototype சேனலோட அப்டேட், எந்த வீடியோஸ் எல்லாம் புதுசாக ரிலீஸ் பண்ணுறோங்கிறது அதே ஸ்பாட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோனுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்னு ஒரு நம்பர் எழுதி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பேரும் உங்களோட பிளேஸும் எழுதிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அப்போது அதுலேருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது புது வீடியோஸ், புது ப்ரோக்ராம்ஸ், புது ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட்ஸாக உங்கள் ஃபோனுக்கு அனுப்பும். நமக்கு முதல்ல இங்க JDK இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, JDK இன்ஸ்டால் 64 bit. உங்க சிஸ்டம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. 64 bit சொல்றப்போ உங்களுக்கு உங்க சிஸ்டம் 32 bit சந்தேகம் இருக்குதுன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்க. திஸ் PC-ல ரைட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா உங்க சிஸ்டம் 32 bit 64 bit பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் டைப், ப்ராசஸர் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 64 bit எழுதி இருக்கு. உங்க சிஸ்டம் என்ன பிட்டுன்னு பாருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா JDK இன்ஸ்டால் விண்டோஸ் 64 bit சர்ச் பண்ணிட்டோம், உங்களுக்கு முதல் லிங்கே ஆரக்கிளோட லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்குல்ல, இங்கே போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை சைன் இன் பண்ணுங்க, இல்லைன்னா புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா Java 19 இருக்கும், Java 17 இருக்கும். நம்ம இப்போ Java 19 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் லினக்ஸ், மேக் ஓஎஸ், விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இந்த விண்டோஸ் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் X64 இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற இந்த exe ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லொக்கேஷன் கேட்கும், ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்து ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்து எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டாம், ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. வேற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், JDK இன்ஸ்டலேஷன்ல எதுவும் பண்ண வேண்டாம். அந்த ஃபைலை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் ஆகிருச்சு, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசர்ல வந்துட்டு நீ நமக்கு என்ன டவுன்லோட் பண்ணணும்னா MinGW கம்பைலர் டவுன்லோட் பண்ணணும். அப்போ அதுக்காக MinGW கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா சோர்ஸ் ஃபோர்ஜ் நெட்டோட ஒரு லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மினிமலிஸ்ட் GNU ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போகும், அதில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் கேட்கும், கொடுத்துட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஃபைல் லொக்கேஷன் எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும், அந்த பாப்அப்பில் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சீலே MinGW அப்படின்னு இருக்கும், அப்படியே நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆயிருச்சு, கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MinGW இன்ஸ்டலேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த MSYS இன்ஸ்டலேஷன் ஃபார் MinGW இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, மார்க் ஃபார் இன்ஸ்டலேஷன். அதே மாதிரி பேசிக் MinGW இன்ஸ்டலேஷன் அதுவும் செலக்ட் பண்ணி மார்க் ஃபார் இன்ஸ்டலேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா இந்த GNU C++ கம்பைலர்ன்ற அதை செலக்ட் பண்ணிட்டு மார்க் ஃபார் இன்ஸ்டலேஷன் கொடுங்க. அதுக்கு கீழே GNU அப்ஜெக்டிவ் சி கம்பைலர்ன்னு இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிட்டு மார்க் ஃபார் இன்ஸ்டலேஷன். இதை கொடுத்து முடிச்சுட்டு இங்கே இன்ஸ்டலேஷன்ங்கிற ஆப்ஷனுக்கு போய் அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு கொடுங்க. அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தோன்னு ஒரு பாப்அப் வரும், அதில் அப்ளை கிளிக் பண்ணுங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோவில் அப்ளை ஆகிற ப்ராசஸ் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும், இதில் க்ளோஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த விண்டோவையும் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திஸ் PC-ல உங்கள் சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணுங்கள். சி ட்ரைவில் MinGW அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டராக பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இந்த இடத்துல இந்த ஃபைலோட பாத் லொக்கேஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அதில் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, அதில் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதில் கீழே அபவுட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அது செலக்ட் பண்ணுங்க. அதில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெண்டு செக்ஷனாக இருக்கும், அதில் இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே பாத் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நியூ கிளிக் பண்ணிவிட்டு
இந்த நம்ம இப்போ காப்பி பண்ண லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த விண்டோஸ்லேயும் ஓகே கொடுத்து மற்ற விண்டோஸ்லேயும் ஓகே கொடுத்து எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிஞ்சி டபிள்யூ கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸில் போய் ரன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ரன் விண்டோ வரும், அதில் சிஎம்டி அப்படின்னு போட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் G++ ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண மிஞ்சி டபிள்யூட வெர்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். இப்படி உங்களுக்கு வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம எக்லிப்ஸ் ஐடிஇ டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு எக்லிப்ஸ் C++ ஐடிஇ அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க திஸ் பேக்கேஜ் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 2014 இருக்கும். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா நியூஆர் பேக்கேஜஸ் அவைலபிள் ஹியர்ன்னு இருக்கும், அந்த ஹியர் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடி ஃபார் C++ டெவலப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் விண்டோஸ் x86-64 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் செலக்ட் பண்ணுங்க. டவுன்லோட் செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வரும், டொனேட் டு எக்லிப்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இது ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். இந்த ஜிப் ஃபைல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு லொக்கேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஃபைல்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிப் இன்ஸ்டலேஷன் ஒரு ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்ட்ராரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. eclipse.exe ஒரு ஃபைல் இருக்கும், ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாத் கேட்கும், அந்த பாத் அப்படியே வச்சுக்கோங்க. பாத் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. லான்ச் கொடுங்க. லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எக்லிப்ஸ் ஐடிஇ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இந்த வெல்கம் ஸ்க்ரீன் இங்கே போய் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. ஃபைலில் நியூ செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும், அந்த பாப்அப்பில் சி ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும், ஹலோ வேர்ல்டு ஆன்சி சி ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு ஆன்சி சி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ இதுவரை இது கோட் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஆன்சி சி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. டூல் செயின்ஸில் மிஞ்சி டபிள்யூ இசிசி இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் நேம் நான் இப்போ சாம்பிள்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜில் ஆத்தர் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு ஒரு பாதி கோடு எழுதுன ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் தான் நமக்கு கோடு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது காட்டும். அதுக்கப்புறம் இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பில்டு ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த பில்ட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 0 error 0 warning அப்படின்னு வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதின கோடு கரெக்ட் அப்படின்னா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா கோடு இருக்கிற ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதில் ரன் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் லோக்கல் C++ அப்ளிகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரும். ஸோ இப்படி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம எழுதியிருக்க கோடு கரெக்ட். ஸோ நம்ம கொடுத்த இன்புட்டுக்கான அவுட்புட் அங்கே வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எக்லிப்ஸ் ஐடி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கான இன்ஸ்டலேஷன் வீடியோ முடிஞ்சது. ஸோ நாளைக்கு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிட்டு நாளைக்கு பார்ட் 2 வீடியோ பாருங்க.